Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கடையில வாங்குற கோதுமை மாவு வச்சு எப்படி சூப்பரா பஞ்சு பஞ்சா இடியாப்பம் நம்ம வீட்ல செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். கடையில வாங்குன ஆசீர்வாத் கோதுமை மாவு வச்சு தான் இந்த இடியாப்பம் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்ல ஒரு பானல் வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நம்ம 4 கப் 5 கப் கூட போட்டு நம்ம இடியாப்பம் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தான் நம்ம வறுக்கணும். ஒரே டைமில் நிறைய மாவு போட்டு வறுத்தோம் சரியாக வராது. ஒரு கப்பாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி விட்டு விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா வறுபட்டுரும். நீங்கள் கை எடுக்காமல் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா வந்து மாவு அடியில் அடிப்பிடிச்சிரும். மாவு அடிப்பிடிச்சிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு தொட்டு பார்த்தோன்னா நல்ல நம்மளுக்கு அரிசி மாவு மாதிரி தெரியும். நம்ம அந்த கோதுமை மாவோட பிசு பிசுப்புலாம் இல்லாமல் நல்லா அரிசி மாவு மாதிரி உதிரியாக தெரியும் மாவு. அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மாவை வறுத்துட்டு நல்லா ஆறணும் மாவு. மாவு ஆறினதுக்கப்புறமா பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசையும் போது இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம இடியாப்பம் மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவை வந்து இடியாப்பம் உரலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இடியாப்ப தட்டு இருக்கும் இல்லையா, இட்லி தட்டில் மேலே துணி போட்டுட்டு இந்த மாதிரி துணி சுருக்கம் இல்லாமல் நல்லா விரிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து இடியாப்பம் நம்மளுக்கு நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ரவுண்டாக இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி அடியில் தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் சூப்பரான இடியாப்பம் நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியாக கோதுமை மாவில் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம். இதே மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுத்தா இந்த இடியாப்பத்துக்கு பால் தேங்காய் பால் பசும்பால் நம்ம சாம்பார் குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.